அந்த ஒரே தேவன் பிதாவாய் இருந்தார், அவரே குமாரனாய் பிறந்தார். அதனால வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஆடைய தேவன் கொடுத்திருக்காரு, சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறாரு. ஸோ பரலோகம் என்பது சுதந்திரம். தயவு செய்து பாரம்பரிய உபதேசங்களை கேட்டு குழம்பாதீங்க. பரலோகம் என்பது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கிடைக்கும் இடம் அல்ல, அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இலவச ஈவு. எங்க ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ளேயே வந்து எத்தனை பேர் நீங்கள் டாக்டர் இருக்கீங்க? மெடிக்கல் காலேஜ்லேயே நீங்கள் யாருமே செலக்ட் ஆகலை. ஆஃப்டர் ஆல் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் வந்து இங்கேயே உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா பரலோகத்தில் நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்களா? செலெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், ஒருதுன்னு உள்ள போக முடியாது. அதனால தான் அதை வந்து பரிசுத்தவான்களுக்கான இடம் தான் அத, பரிசுத்தவான்கள் தான் உள்ளே போகணும். அப்போ பரிசுத்தவான்னா என்ன, மன்னிக்கப்பட்ட பாவினா என்ன சொல்லுங்க? ரெண்டுமே ஒன்று தான், ஆமின்னு சொல்லுங்க. கொலஸ், அதாவது கொலையே செய்யாதவன் வெளியில் சுத்தம் சுத்திக்கிட்டு இருக்கிறான். கொலை செஞ்சு தண்டனை அனுபவிச்சவனும் வெளியில் சுத்திக்கிட்டு இருக்கிறான். ரெண்டு பேருமே ஒன்று தான். ஏன்னா ஒருத்தன் தண்டனையை வாங்கிட்டான் தப்பு பண்ணி, ஒருத்தன் தப்பே பண்ணலை. பரலோகம் அப்படி தான் நண்புக்குரியவர்களே. அது பரிசுத்தவான்களுக்கான இடம் அல்ல, மன்னிக்கப்பட்ட பாவிகளுக்கான இடம். மன்னிக்கப்பட்ட பாவிகளுக்கான இடம். நம்ம எல்லாரையும் அவர் மன்னிச்சிட்டாரு. அநீதியாக அவர் செய்யலை, அந்த தண்டனையை தம் பிள்ளை மேலே கொடுத்துட்டு நீங்கள் வாங்க வேண்டிய எல்லா ஐடியையும் அவர் மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அவர் வாங்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சந்தோஷமா இருக்கிறீங்க? இது தேவனுடைய ஆவியானவர் உங்க மனசை திறந்தார்னா நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். You can enjoy the blessing. Greatest interchange and exchange was done on cross. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எங்க பிறந்தார்? எங்க பிறந்தார்? பெத்லகேமில் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எங்க கொடுக்கப்பட்டார்? பாலகன் பிறந்தார், குமாரன் பிறக்கல. பாலகன் தான் பிறந்தார். பாலகன் கொடுக்கப்படல, குமாரன் தான் என்ன செய்யப்பட்டார்? கொடுக்கப்பட்டார். ஸோ பாலகன் பெத்லகேமில் பிறந்தார், குமாரன் சிலுவையில் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். அவருடைய பேர் இதெல்லாம் அவருடைய பேராம். அவர் அதிசயமானவர், அவர் பேர் என்னவா? அடுத்து அவர் பேர் என்னவா? ஆலோசனை கர்த்தர். அவர் பெயர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய பெயர் கையத்தட்டு. எதுக்கு இங்க மட்டும் கை தட்டுறீங்க சொல்லுங்க? அவருடைய நாமம் நித்திய பிதா. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிறந்திருக்கிறது பிதா தான் பிறந்திருக்கிறாரு. கையத்தட்டு சார். அவருக்கு ஏன் சார் குமாரன் அவர் பேர் வச்சுங்க? பிதா பிறந்தனால குமாரன் அவருக்கு பேரு. ஆக நமக்கு மூன்று தேவர்கள் அல்ல, நமக்கு ஒரே தேவன். அந்த ஒரே தேவன் பிதாவாய் இருந்தார், அவரே குமாரனாய் பிறந்தார். கையத்தட்டு ஆமே. நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்குமா? அன்புக்குரியவர்களே, நமக்காக பிதாவே வந்து பிறந்தார், பிள்ளையா பிறந்தார். அல்லேலூயா. So that is the sign of love of father's heart. தேவனுடைய அன்பு பாருங்க. எல்லா மனுஷனும் கடவுளை தேடி என்ன செய்யறான்? சாமியை தேடி ஒவ்வொரு இடமா போறான். ஆனால் இங்கே தான் சாமி நம்மளை தேடி வந்துட்டார். எந்த மாதிரியும் நீங்கள் பார்க்கவே முடியாது. கிறிஸ்தவத்தை தவிர எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் நம்மளை தேடி வந்தார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஸோ அவர் நம்மளை தேடி வந்ததை நினைவு கூறுகிற இந்த நாள் தான் வந்து என்னது, கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்ன? எவ்வளவா கடவுள் நம்மளை நேசிச்சிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பார்க்குறோம். இந்த நாளை விசேஷித்துக் கொள்கிறோம். என்ன விசேஷத்துக் கொள்கிறோம்? புது ட்ரெஸ் போறோம். இல்லை, புது ட்ரெஸ்ஸுக்கு இல்லை. அல்லேலூயா. நான்லாம் பழைய ட்ரெஸ் தான் போடுறேன். இதை எடுத்து 3 வருஷம் ஆகி போச்சு. புதுசு பழசு உள்ள நான் புதுசா இருக்கிறேன். சொல்லுங்க, நமக்கு எது போட்டாலும் நல்லா இருக்குங்க. அந்த கான்செப்ட் வாங்க. சொல்லுங்க, நமக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும். கைதான் ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கிறேன்.
எது போட்டாலும் நல்லா இருக்கட்டும். ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டான், ட்ரெஸ் நல்லா இருக்கு நாய், ட்ரெஸ் நல்லா இருக்கு. நான் அல்லேலூயா. அதனால இந்த புது ட்ரெஸ்ஸோட கனெக்ட் பண்ண சந்தோஷம், இதெல்லாம் வந்து அநித்தியமான சந்தோஷம். ட்ரெஸ் கிடைச்சா சந்தோஷமா பாட்டு போறது உள்ள. என் மேல அவர் போத்தின நீதி சொந்த குமாரனுடைய நீதியை ஊறிச்சு மேல போட்டு. அல்லேலூயா. தட் இஸ் ரியல் கிறிஸ்துமஸ்.